வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் ஐயா உங்ககிட்ட வந்து மலர் மருத்துவம் சிகிச்சை எடுத்துக்காக வந்தவர் உங்கள்ட்ட பேசின பிறகு எனக்கு மலர் மருந்தே வேண்டாம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு கிளம்பினதான் சொன்னீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஐயா ம மறுபடியும் மக்கள் ஜங்ஷன் வாசகர்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னிடம் பல பல வர்றவர்கள ஒரு தடவை ஒரு கல்லூரி பேராசிரியர் கேன்சர் அப்படின்னு வந்திருந்தார் இப்போ நான் சொன்னேன் கேன்சருக்கு முக்கியமான காரணம் பல காரணங்களில் முக்கியமானது நம்மளுடைய கோப உணர்வு தான் கோபப்படப்பட கோபம் ஒரு பட்டால் பரவாயில்ல திருப்பி திருப்பி கோவப்பட்டே கோப உணர்வே நமக்கு ஆயிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் கேன்சருக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் கோபத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டார் அப்போ சொன்னேன் கோபத்தின் மூலம் நம்ம வள்ளுவர் குரலே சினம் என்னும் சேர்ந்தாறை கொல்லி அப்படின்ட்டார் சினம் படுபவர்கள் தன்னைத்தானே கொன்று கொள்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சினம் என்னும் சேர்ந்தாறை கொல்லி அப்படின்னு எழுதியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு குரலில் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னு எழுதியிருக்காரு இன்னொரு குரலில் அன்பா வாழ்கிறதா வாழ்க்கை இல்லைன்னா அது நல்ல வாழ்க்கை இல்லைங்கிறதுக்காக அன்பின் வலியது உயிர்நிலை அகதிலார்க்கு எம்புதோல் பொறுத்த உடம்புன்னு எழுதிட்டார் அன்பா வாழ தெரியாமல் கோபத்தோடு வாழ்ந்தால் நமது உறுப்புகள் அந்த கோப உணர்வால் சுவாசித்த பிராணவாயுவை இந்த கோப உணர்வில் விரை பண்ணிட்டு இந்த உடம்புக்கு கிடைக்க விடாமல் உடனே உடம்பில் உள்ள ரத்தமெல்லாம் கரிய ஓடு நிறைந்திருப்பதால் எந்த உறுப்பும் ஆக்சிஜன் நிறைந்திருந்த ரத்தத்தில் உயிரோடு இருக்குது கரியம் மிளவாயோடு இருக்குதுல செத்து போயிருதுங்கிறதுனால மூட்டோலி மூட்டு செத்து போச்சு உயிரோடு இருக்கும் பிபி ஹார்ட்டு செத்து போச்சு உயிரோட இருக்கும் பேங்கிரியாஸ் சுகர் பேங்கிரியாஸ் செத்து போச்சு ஆனால் உயிரோடு இருக்கும் கோவப்பட்டுப்பட்டு கண்ணு மங்கி போய் கண்ணு பார்வை தெரியாமல் போச்சு ஆனால் உயிரோடு இருக்கும் பல உறுப்புகள் இறந்த நிலையில் நாம் மாத்திரம் உயிரிழக்கம்ங்கிறக்காகத்தான் அன்பின் வலிய உயிர்நிலை அகுதிலாருக்கு எம்புதோல் பொறுத்த உடம்புன்னு எழுதிட்டார் ரொம்ப பாலிஷ்டாக சொல்லணுங்கிறதுக்காக எம்புதோல் பொறுத்த உடம்பு என்று சொல்லிவிடு எலும்பு மேலே தோலை போர்த்தி வைத்திருக்கிற உடம்பு அந்த உடம்பில் உயிராற்றல் இல்லை அவைகள் உயிராற்றல் இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற அர்த்தத்தெல்லாம் சொல்லியிருக்காரு அதனால் கோவம்னா ரொம்ப முக்கியமான காரணம் கோபத்தினால் கோவப்பட்ட ஒன்று நம்ம உடம்பில் உள்ள பித்த நீர் பெயில் அளவுக்கு அதிகமாக சுரந்து ரத்தத்தை பூரா அமிலத்தன்மை ஆக்கிடுது அமிலத்தன்மையான இரத்தத்தில் பிராணவாயு இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடாக இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் ஆக்சிஜன் கிடச்சி இறந்த செல்லில் புதுசாகிறதுக்கு போல கார்பன் டை ஆக்சைடு கிடச்சா இருக்க செல்களும் தன்னைத்தானே பக்கத்தில் உள்ள செல்லையும் கொண்டுட்டு அந்த குரோத்து தான் ஒரு ஒரு மேலன்சி குரோத் நம்ம உறுப்பில் உள்ள உறுப்புகள் பிராணவாயு கிடைக்காமல் தன்னை தான் தானே இறந்து கொள்ளுகிறதான் ஒரு மேலக்னன்சி செட்டு இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னேன் அவர் ஒரு படித்த லேர்னர் பர்சன்கிறதுனால கோவம் தான் காரணம்னா கோவத்தை ஈஸியாக விட்டுட்டு அன்பாக பழக ஆரம்பிச்சிருவேனே மருந்தில் சௌரியமாக இருமான்னாரு அதையும் ஒரு குரலை அழகாக வள்ளுவர் சொல்லியிருக்காரு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தவறை திருத்தி நீங்கள் வாழ ஆரம்பித்து விட்டால் ஆரோக்கியமாகிருக்குங்கிறக்காக தான் வள்ளுவர் குரலில் அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நடி இனிய சொல்லின்னு அப்படின்னு எழுதிட்டார் அல்லவை என்பது உடம்பில் தேவையற்றவைகள் தேஞ்சு போய் அல்லவை தேய அறம்பெருகும் ஆரோக்கியம் பெருகும் எப்பன்னா தர்மம் பண்ணு கோயிலுக்கு போய் பாரு அங்கெல்லாம் சொல்லலை இனிமேல் நல்லதை பேசுவேயானால் அப்படிங்கிறதுக்காகவே உடனே எல்லா செல்லிலும் தன்னுடைய பிராணவாயுவை எடுத்து இறந்து போன செல்களை எடுத்து புதுப்பீச்சு ஆற்றல் இருக்குங்கிற அர்த்தத்தோடு தான் வள்ளுவர் அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் அப்படின்னு முடிச்சிட்டாரு அவ்வளவு ஈஸி அதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக என்ன இவ்வளவு ஈஸி தான் அப்படின்னு தெரிஞ்சால் நான் இனிமேல் கோவப்படுறதை விட்டுட்டு அன்பாக வாழ ஆரம்பிச்சுறனே மருந்து வேண்டியது இல்லையானாரு கட்டாயமாக அந்த மாற்றம் உங்களுக்கு கொண்டு வர முடியுங்கிற உங்கள் எண்ணத்தின் மீது திண்மையான ஸ்டெட்பாஸ்னஸ் இனிமேல் கோவப்பட மாட்டேன் இனிமேல் மருந்து கூட ஒரு தடுமாற்றத்தோடு கோவப்பட மாட்டேன் அப்படிங்கிற உணர்வை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த மன திண்மை உங்களுக்கு வேணும் இருந்துட்டால் வராது மருந்தே வேண்டியது இல்லை அப்போ நான் உங்களுக்கு ஃபீஸ் மாத்திரம் கொடுக்குறேன் மருந்து வாங்காமல் நான் சரி பண்ணிக்கிறேன் வானார் கட்டாயமாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆளுகளை தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்ன எனக்கு ஃபீஸே வேணாங்க நீ நல்லா ஆனால் சரின்னே மறுதே வேணாம் சார் நான் என்னை சௌரியம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அளவுக்கு தன்னை தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் மனிதனுடைய நல்ல எண்ணங்களுக்கு மாத்திரம் உண்டு அதை அவர் உணர்ந்து தான் மாறிக்கிறேன்னு போய் சௌரியமாயிட்டார் இது ஒரு பெரிய சயின்ஸு மனிதன் தன்னுடைய எதிர்மறை குணங்களால் தனது வாழ்வியலை தன்னுடைய வாழ்நாளை தானே குறைச்சிக்கிறான் நேர்மறை எண்ணங்களால் இதுவரைக்கும் இழந்த சக்தி திரும்பி பெற ஆற்றலும் உண்டுங்கிறதுனால தான் அந்த அந்த அவருக்கு கொடுத்த அட்வைஸ் அவர் முழுமையாக ஏற்றுக்கிற அளவுக்கு அவர் ஒரு லேர்னர் பர்சனால் ஒரு தேடுதலில் இருந்ததுனால புரிஞ்சிட்டார் அதனால் இந்த உடம்புக்கு எந்த மருந்தும் வேண்டாம் நல்ல எண்ணங்களோடு இருந்தால் அது வள்ளுவர் குரலில் இருந்து வரிசையாக வள்ளலாரும் மனதை அழித்து விடு அல்லது அது உன்னை அழித்து விடும்ட்டார் இது மனதினால் நாம் எதிர்மறை எண்ணங்களால் நாம் பிராணாவை இந்த உடம்புக்கு பிராணாங்கிறது நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் உடம்புக்கு கிடைக்காம கெட்ட எண்ணங்களால் விரைமாகறத சரி பண்ணுறதா அப்படின்னு சொல்கிறேன் யாருமே தான் பிறந்ததுக்கப்புறம் வாழ்ந்த வாழ்க்கையை இனிமேல் மாற்றி விடுவோமே ஆனால் நல்ல எண்ணங்களோடு எந்த மருந்தும் வேண்டாம் எந்த உணவும் வேண்டாம் முழுமையாக குரோண தன்னைத்தானே புரணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நாம் சுவாசிக்கும் புராணவாய்வுக்கு மாத்திரம்தான் உண்டு அது போய் நம்மளை தூய்மைப்படுத்துகிற மாதிரி உலகத்தில் வேறு எந்த மருந்தாலையும் பண்ண முடியாது என்று அவற்றை உணர்த்தினேன் அவர் அதை ரொம்ப ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போயிருக்காரு ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா இப்போ அவர் குணமாயிட்டாருங்களா மாதிரி கேட்டிங்களா ஆமாம் அவர் நல்லபடியாகவே சௌகரியமாயிட்டார் ஓகே ஆமாம் இப்போ அந்த என்ன இத்தனைக்கு நான் மருந்து எதுவும் கொடுக்கல நான் சொன்னேன் கோவம் தான் காரணம் கோபத்துக்கு காரணம் சொல்லுங்கன்னு ஒருவேளை பையன் படிக்கலைன்னு கோபமா மனைவி நம்ம சொல் கேட்கலைன்னு கோவியமா கோபமா இல்லை மருமகள் நம்மளை மதிக்கலைன்னு கோபமா இல்லை அப்பா சொத்து கொடுக்கலைன்னு கோபமானு கோவம் தான் காரணமானார் எதுக்குமே கோபப்படல சார் அது கோபத்துக்கு பாதிப்பு இருக்கும்னு அவர் உணர வச்சுட்டோம் அவர் உணர்ந்துட்டாரு மாறிட்டார் அவர் என்ன வியாதி கேன்சர் அவர் உடம்பில் கேன்சர் பூரண ஆயிட்டார் மருந்தே சாப்பிடாம இந்த உடம்புக்கு மருந்தே வேண்டாம் எந்த மருந்தும் மனிதனை முழுமையாக குணப்படுத்த முடியாது அவன் சுவாசித்த பிராணவாய்வு அவனை முழுமை பெற வைக்க முடியும் மருந்தெல்லாம் ஒரு டெம்பரரி மெஷர் தான் எந்த மருந்தாலும் எந்த உணவாக இருந்தாலும் மறுபடி மறுபடி நம்மளுடைய எதிர்மறை குணங்கள் நம்மளை பால்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு நேர்மறை எண்ணங்களுக்கு மாறிட்டாலே அதுதான் நம்ம தமிழில் சொல்கிறோம் ஆப்டிமிஸ்டிக்கு பெசிமிஸ்டிங்கிறோம் அல்லது ஈகோயிஸ்டிக் அண்ட் அல்ட்ருவிஸ்டிங்கிறோம் ஈகோயிசம் என்பது சுயநல எண்ணம் அல்ட்ருசம் என்பது பொதுநல எண்ணம் பொதுநல எண்ணத்தோடு வாழ்ந்துட்டால் சர்வசாதாரணமாக நம்ம சௌகரியமாக இருவோங்கிறது யாரும் புரியலை நமது சுயநல எண்ணங்களே நம்மளுடைய வாழ்வியலை ஆரோக்கியமாக வாழ விடுவதும் இல்லை ஆரோக்கியமான முடிவுகளுக்கு கொண்டு போவதும் இல்லைன்னு யாருக்கும் தெரியலை புரிஞ்சிட்டா எல்லோருமே நல்லா வாழலாம் நன்றி வணக்கம்